அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கழுகுமலை அருகே சூறாவளி காற்றுக்கு ஆயிரம் கணக்கான வாழைகள் நாசம் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே உள்ள சுப்பிரமணியாபுரம் கரடிக்குளம் பகுதிகளில் இருபத்தி மூன்றாம் தேதி அடித்த சூறாவளி காற்றுக்கு மூன்றாயிரத்தி அறுநூறு வாழைகள் சாய்ந்தன இதை நேற்று தோட்டக்கலை அதிகாரிகள் ஆய்வு செய்து உறுதி செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே உள்ள சுப்பிரமணியாபுரம் கிராமத்தில் சங்கரபாண்டியன் மூன்று ஏக்கர் பரப்பளவில் சுமார் மூன்றாயிரம் வாழைகள் பயிரிட்டுள்ளார் இவைகள் அனைத்தும் தள்ளி நின்ற நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அடித்த சூறாவளி காற்றுக்கு ஆயிரத்தி எட்நூறு வாழைகள் சாய்ந்து விழுந்தன இதேபோல் கரடிக்குளம் பகுதியில் சங்கிலி பாண்டியன் என்பவர் முக்கால் ஏக்கரில் எழுநூற்றி ஐம்பது வாழைகளும் பாலகிருஷ்ணன் என்பவர் எழுநூற்றி ஐம்பது வாழைகளும் மணிகண்டன் என்பவருக்கு ஆயிரத்தி முன்னூறு வாழைகளும் சூறாவளி காற்றில் சாய்ந்து விழுந்தன இதன் மதிப்பு ஒன்பது லட்சம் ரூபாய் இந்த சாய்ந்த வாழைகளை தோட்டக்கலை உதவி அலுவலர் பாலகிருஷ்ணன் கரடிக்குளம் கிராம நிர்வாக அதிகாரி சத்யராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்து அனைவருக்கும் நிவாரணம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கூறினார் இதை பற்றி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில் இன்னும் ஒரு வாரத்தில் வாழைகளில் இருந்து குலைகள் அறுவடை செய்யப்பட இருந்த நிலையில் சூறாவளி காற்றால் வாழைகள் நாசமாகிவிட்டதால் விவசாயிகள் பெரும் வேதனையடைந்துள்ளோம் என்றும் மேலும் சரியான பருவம் இல்லாத நிலையில் கிணற்றில் இருந்த தண்ணீரை கொண்டு வாழைகளை பயிரிட்டு இருந்த நிலையில் தற்பொழுது முற்றிலும் சேதமடைந்து விட்டதாகவும் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்